ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் ஃப்ரெண்ட்ஸ். இது கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கஸ்டமர் இதுக்கு முன்னால் அவங்களுடைய ஆம்பிளிஃபையரை எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ்லாம் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் சர்வீஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் அவருடைய நண்பருக்கும் ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பழைய டிவிடி பிளேயர்லேருந்து அவங்க நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பழைய டிவிடி பிளேயரை. அதில் உள்ள போர்டை வச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு ஆப்பு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் நேஷ்னல் டேப் ரெக்கார்டர், அதாவது நம்ம மேனுவல் டைப் டேப் போடுற மாதிரி, கேசட் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, பழைய டைப்பு. ஸோ அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு வந்து எதாவது பண்ண முடியுமா, ஏன்னா கேசட் இல்லை, எதுவும் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு நார்மலாக ப்ளூடூத் பென்ட்ரைவ் இந்த போர்டு வச்சு அவங்களுக்கு அதில் உள்ள ஸ்பீக்கர்லேயே படிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கஸ்டமருக்கு வந்து நம்ம மேலே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு, ரொம்ப நம்பிக்கை ஆகிடுச்சு. அந்த கஸ்டமரும் நமக்கு வந்து கஸ்டமராக இல்லாமல் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாங்க. அது என்னமோ தெரில ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே வந்து க்ளோஸாக ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க, ஃப்ரெண்டு மாதிரி வந்து பழக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாமே அப்படி தான். எனவே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அந்த கஸ்டமர் தான் நமக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அவங்கக்கிட்ட ஏற்கனவே நம்ம 6 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு தியூட்டர் போட்டு 6 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் வந்து பாக்ஸில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவங்க வச்சுருந்த ஆம்பிளிஃபையருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதோடு கூட சேர்த்து இந்த 3 இன்ச் அவார்டு கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த 3 இன்ச் உங்களுக்கு நான் கலட்டி காட்டுறேன் உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 இன்ச் அவார்டு கம்பெனியில் உள்ள ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை பற்றி நம்ம ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கும் அந்த ஃபுல் ரேஞ்ச் 6 இன்ச் ஃபுல் ரேஞ்சுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் போல் ஆன் ஆஃப் சுவிட்சு கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 சேனல் ஆம்பிளிஃபையர். இது சரவுண்ட் கிடையாது, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் எப்படி படிக்குமோ அதே மாதிரி தான் பேக்லேயும் படிக்கும். நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு வந்து சரவுண்ட் வேண்டாம், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் என்ன படிக்குமோ அதே படித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நைட்டு நேரத்தில் பாட்டு கேட்குறதுக்கு 6 இன்ச்சில் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த 3 இன்ச்சில் மட்டும் பாட்டு கேட்குறதுக்கு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் நம்ம சரவுண்ட் போடாமல் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் என்ன சாங்ஸ் வரமோ அதே மாதிரியே வந்து பேக் சைட்லேயும் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 4 சேனல் ஆம்பிளிஃபையர். இதை நம்ம டியூன் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரை வந்து டியூன் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய சப்புன் போட்டிருக்கு இல்லையா, ஸோ இங்கே இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இன்ச்சு ஸ்பீக்கரை வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த கண்ட்ரோல் நம்ம இங்கே வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் 2 ஸ்பீக்கர் கண்ட்ரோல் ஆகும், இதில் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எப்போதுமே வந்து நார்மலாக டம்மியாக தான் விட்டுருக்கோம். பேலன்ஸ் இதுக்கு தேவையில்லை, எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை இப்போல்லாம். ஏன்னா நார்மலாக வர்றதே வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகி தான் வருது, ப்ளூடூத் போர்டிலேருந்து வர்றது எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளு பேஸு. இந்த ட்ரிபிளும் பேஸும் வந்து இந்த நம்ம 3 இன்ச் போட்டிருக்கக்கூடிய அவார்டு கம்பெனியில் ஃபுல் ரேஞ்ச் போட்டிருக்கோம். இந்த ஃபுல் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக மேட்ச் பண்ணி போட்டிருக்கோம். கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒரு கம்பெனி செட்டில் நம்ம கேட்டால் எந்த அளவுக்கு நமக்கு கிளாரிட்டி இருக்குமோ அந்த கிளாரிட்டி நமக்கு இந்த ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் சிஸ்டத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல ஒரு குவாலிட்டியில் வித் வாரண்ட்டியோட, 6 மாதம் வாரண்ட்டியோட நம்ம இந்த 3 இன்ச் ஸ்பீக்கர் போட்டு எனக்கு நல்லா வந்து கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் போட்டு நம்ம இந்த 3 இன்ச் ஸ்பீக்கர் தாராளமாக நம்பி கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்குது. இது 8 ஓம்ஸ். ஆக்சுவலி நான் ஏற்கனவே இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா. ஸோ இதில் வந்து 4 ஸ்பீக்கர் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவங்க 6 இன்ச் ஸ்பீக்கர் வச்சுருக்கிறாங்க. பேக் சைடில் நம்ம இந்த 3 இன்ச் ஸ்பீக்கரை நம்ம வந்து ரெடி பண்ணி மாட்ட போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 சேனல் ஆம்பிளிஃபையர், 4 வந்து 8 இன்ச் ஊஃபர் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஊஃபரும் கொடுக்கலாம், ஃபுல் ரேஞ்சு கொடுக்கலாம், 4 ஓம்ஸும் கொடுக்கலாம், 8 ஓம்ஸும் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் கிளாரிட்டி. இதே மாதிரி நம்ம ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரும் நம்ம ரெடி பண்ணி தரோம். எதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா இந்த 3 இன்ச்சுக்கு வந்து மேட்சிங்காக நம்ம இதே கேபினெட்டில் இதே மாதிரி போட்டு ரெடி பண்ணி இந்த 3 இன்ச் ஸ்பீக்கர் மட்டும் கொடுக்குற மாதிரி. ஆக்சுவலி இது 8 ஓம்ஸு. இந்த 3 இன்ச் ஸ்பீக்கர் இந்த கேபினெட்டில் வந்து ஆம்பிளிஃபையர் போட்டு ரெடி பண்ணி இதுக்கு மேட்சிங்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். வெறும் ஸ்டீரியோ சேனலில் அதுவுமே நல்ல கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு நான் தனித்தனியாகவே வச்சு செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா.
ஏன்னா இதில் வந்து நம்ம தனியாக வந்து ட்யூட்டர் எதுவும் போடலை, ஊஃபர் எதுவும் போடலை, ஃபுல் ரேஞ்ச் மட்டும்தான் இருக்குது. பட் இதுலேயே கம்பெனியில் கிளாரிட்டி என்ன கிளாரிட்டி ஒரு ஆடியோ கேட்டால் வருமோ அதே கிளாரிட்டி இதில் இருக்குது. நான் உங்களுக்கு ஆடியோவும் செக் பண்ணி காமிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், இன்ஸ்டாகிராமில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க்கும் நான் கீழே தரேன், அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் என்னங்கிறத நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நேரத்தில் கொஞ்சம் மைல்டாக வச்சு கேட்குறதுக்கு, இளையராஜா பாடல்களோ ஏஆர் ரமன் பாட்டோ கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பாட்டு இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டல்னு சொல்லி மியூசிக் மட்டும் தனியாக கேட்கும் பாருங்கள், அந்த மாதிரியான சாங்ஸ் மியூசிக்ஸ் கேட்குறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து பேஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 இன்ச்சில் என்ன பேஸ் கிடைக்குமோ அந்த பேஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன், ஏன்னா சைஸை சிறுசாக இருக்கே அந்த அளவுக்கு நமக்கு பேஸ் வருமா அப்படிங்கிறது நமக்கு யோசனை இருந்துச்சு. பட் வச்சு பார்த்ததில் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இது ரெண்டு ஸ்பீக்கர் எனக்கு ரொம்பலாம் சவுண்டு வைக்க மாட்டேன், கொஞ்சம் மினிமமாக வச்சு கேட்பேன், மைல்டாக இருந்தால் போதும், கேட்குறதுக்கு நல்ல கிளாரிட்டியோடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஜஸ்ட் இந்த ரெண்டு ஸ்பீக்கர் ஒரு ஆம்பிஃபையர் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்குறதுக்கு. நீங்கள் பழைய காலத்தில் வந்து இந்த ஐவா செட்டு, சோனி செட்டு அதெல்லாம் கேட்டிருப்பீங்க பாருங்கள். ஸோ அதில் உள்ள கிளாரிட்டி அந்தளவுக்கு நல்லாயிருக்கு இதில். நம்ம அதுக்கேற்ற மாதிரி போர்டு போட்டு நம்ம ரெடி பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.